அனைவருக்கும் வணக்கம். பாவை சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு செய்வினை செய்திருந்தால் அந்த செய்வினை தோஷங்கள் இப்போ அவங்க மேலே அவங்க தான் எனக்கு செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலையில் உங்களுக்கு தெரிந்தால், அந்த செய்வினை தோஷங்களை வந்து நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலை. ஸோ நமக்கு பண்ணுறவங்களுக்கு நம்ம திருப்பி பண்ணலாம், அதில் தவறு இல்லை. நீங்களாக யாருக்கும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த பாவங்களுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் நமக்கு ஒருத்தர் யாராவது செய்திருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் இது வந்து அவங்களுக்கே திரும்புறதுக்கு நம்ம செய்யலாம். என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, கரு ஊமத்தங்காய், ஒரு முட்டை, ராஜகனி, இது மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மார்க்கரில் அவங்க பேர் எழுதிக்கணும். கரு ஊமத்தங்காயில் அவங்க பேரும், முட்டையில் அவங்க பேரும், ராஜகனி அதாவது எழுச்சும்பழம் அதில் அவங்க பேரும் எழுதி, மிருகசீரிச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் காலண்டரில் பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க. மிருகசீரிச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதிய வேலை, மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்து அந்த மதிய வேலையில் அதாவது 12:30 இந்த மாதிரி மதிய வேலையில், அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மதிய வேலையில் அது எடுத்து இடது கை பக்கம் 3 சுத்தும் வலது கை பக்கம் 3 சுத்தும் உங்களை சுற்றிக்கோங்க. யாருக்கு செஞ்சுருக்குன்னு இருக்குதோ அந்த நபருக்கு இந்த 3 கதும் பொருளையும் உங்களுடைய வலது கையில் வச்சு இப்படி 3 சுத்தும் இப்படி 3 சுத்தும் சுற்றி முச்சந்தியில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வீட்டுக்கு வரும்போது கை கால் முஞ்சி ஆளுமிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது அந்த தோஷங்கள் அவங்களுக்கே திரும்பும். இது செய்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். யூடியூப்பில் கோவை சிவசக்தி ஜோதிடர்னு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.